இன்னைக்கு காலையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை. தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு கனவா. இந்த கனவாயை நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. முழுசாக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் நான் இதை வீடியோ எடுக்க எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த கனவாவை பார்க்கவே ஒரு மாதிரி பேய் கனவா மாதிரி இருந்துச்சு சொல்கிறேன். எப்படின்னா அப்படி ஒரு மாதிரி வால் அந்த தலையெல்லாம் ஒரு மாதிரி இந்த எல்லாத்தையுமே வெட்டி தூக்கி போட்டு கொஞ்சமாக ஒரு துண்டை மட்டும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா அப்படியே கொழ கொழன்னு இருக்குங்க. அதனால் என்னென்னா மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா அப்படியே அந்த கொழ குழப்ப எல்லாத்தையும் எடுக்கிறேன். எடுத்து நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நல்லா ரெண்டு கை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கிறேன் பாருங்கள். கொழகொழப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கனவா பேர் என்னன்னு எனக்கே தெரியலங்க. இது வந்து பார்த்தா பேய் கனவா தான் நினைக்கிறேன். நான் இன்னொரு நாள் வந்து இது நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நல்லா இல்லைங்க. சாப்பிட்றதுக்கு அப்படி ஒன்றும் டேஸ்ட்டாக தெரியல. இன்னொரு நாள் வந்து நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி கனவா எடுத்துகிட்டு வந்தால் நல்லா முழுசாகவே காமிக்கிறேன். ஏன்னா எனக்கு முழுசாக இதை வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக எடுத்து காமிக்க எனக்கு பிடிக்கல. அதனால் நான் வந்து வீடியோ எடுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் கழுவி எடுத்து குக்கரில் வேக போட்டுட்டேன். குக்கரில் நல்லா வெந்துட்டு இருக்குது. ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கலாம். பக்கத்து அடுப்பில் பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து நல்லா, அதாவது குக்கரில் அந்த கறி கனவா வெந்துடுச்சு. வெந்ததை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்தா இன்னும் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சா, அதனால் திருப்பியும் சும்மாவே வேக போட்டிருக்கேன். அதனால் கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த கனவாவுக்கு வந்து வெங்காயத்தோட சேர்த்துருவோம். வெங்காயம் வந்து நான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நயன்தாரா குட்டி நிறைய சாப்பிட்டா, எனக்கும் பிடிக்கல வீட்டில் பசங்களுக்கும் பிடிக்கலங்க. ஆனால் அந்த கிரேவி இருக்குல்ல, அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கிரேவி, அது மட்டுமே எல்லாருமே பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. இருந்தாலும் எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கனவாயை கண்ணிலேயே காமிக்காதீங்க, இதை தூக்கிட்டு போங்க எட்ட போங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு நல்லா அப்படியே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டே இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. நயன்தாரா குட்டி நைட்டு சாப்பிடல. ஒரு நம்மளுக்கு சாப்பாடு வச்சு ரொம்ப நேரம் ஆகி நம்ம ஒரு 3 மணி 2 மணி இருக்கும், அப்போ எழுந்து சாப்பிட்றாங்க இவன். நாங்கள்லாம் தூங்கும் போது சாப்பிட்டாங்க இந்த சோறை. நல்லா இருந்துச்சான்னு நான் அப்பயும் கேட்குறேன். அவள் பாட்டுக்கு அப்படியே பேசாமல் கண்டு கதை போயிட்டான். இப்போ நம்ம வேக போட்ட கனவாவை அந்த கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிடலாமா. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருவோம். வெறும் மிளகாத்தூள் அரைச்சோம் இல்லையா, அந்த வெறும் மிளகாத்தூளை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா அப்படியே கிளறி விட்டுடலாம் பாருங்கள். உப்பு சேர்க்கணும், இன்னும் சேர்க்கலை. நல்லா கிளறி விட்டுருவோம். கிரேவி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த கனவா தான் ஒன்றும் சரிபட்டு வரலை, மற்றபடி வந்து சூப்பராக இருந்தது கிரேவி. நல்லா தலை தலை நான் கேட்டேன் பாருங்கள். நல்லா கிண்டி விட்டுடலாம். நல்லா வெந்த கனவாவாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாகவே இறக்கிடலாம். அப்போ தான் தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும். காலையிலேயே இந்த வேலை பெரும் வேலையாக இருந்துச்சு. ஈஸியாகவும் முடிஞ்சிடுச்சு. ஆனாலும் முடிஞ்சிடுச்சு பாருங்கள். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ தோசை அடுப்பில் வச்சுக்கலாம். சில டைமில் தோசைக்கல்லில் தோசையே வரமாட்டுதுங்க. அந்த நான்ஸ்டிக்கில் சில டைமில் தோசை வருது, இல்லைன்னா இந்த தோசைக்கல்லில் தோசை வருது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. தோசை ஊற்றணும் அப்படின்னு நினச்சாலே தோசை வரமாட்டுது எந்த தோசைக்கல்லையும் ஒழுங்காக. ஏதோ அப்படி இப்படி இந்த கல்லில் வந்துடுச்சு. இப்போ இந்த கிரேவி வச்சு ஆளுக்கு 2 தோசை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். கனவாவை யாருமே தொடலைங்க. கனவா வந்து நயன்தாரா குட்டி தான் சாப்பிட்டா. எங்கள் வீட்டில் பசங்கள்லாம் யாருமே தொட்டுக்கல. இந்த வெங்காயம் தக்காளி அந்த கிரேவி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கிரேவியை தான் தொட்டு தோசைக்கு சாப்பிட்டாங்க. எங்கள் வீட்டில் காலையில் கனவாவோட தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். அதை மாதிரி இந்த கனவா நீங்கள்லாம் சாப்பிட்ருக்கீங்களான்றதையும் சொல்லுங்கள். இதுதான் முதல் முறையாக இந்த கனவாவை நான் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறேன். இனி இந்த கனவா வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டேங்க நான். வாங்க எல்லோரும் சாப்பிடலாம்.